ராமாயணா ஸ்டோரிஸ் த பர்னிங் ஆஃப் லங்கா அண்ட் வெல்கம் டு ராமாவுடைய மனைவியான சீதைய வந்து ராவணன் கடத்திட்டு போயிடுறாரு. அவருக்கு உதவுற விதமா குரங்குகளுடைய அரசனான சுக்ரீவன் அவருடைய படைகள் வந்து எல்லா திசையிலையும் வந்து அனுப்பி வைக்கிறாரு. ஹனுமன் அந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ராமா ஹனுமனை கூப்பிட்டு பேசுறாரு. ராமா வந்து என்ன சொல்றாருன்னா, சீதைய கட்டாயம் நீதான் வந்து கண்டுபிடிப்ப ஹனுமன், என்னுடைய மோதிரத்தை வந்து எடுத்துக்கன்ற மாதிரி ராமா அவருடைய மோதிரத்தை அவருடைய விரல்கள்ல இருந்து கலட்டி ஹனுமன்கிட்ட வந்து கொடுக்குறாரு. இந்த மோதிரத்தை பாக்குறது மூலமா சீதா வந்து நீதான் வந்து என்னுடைய மெசஞ்சர்ன்ற விஷயத்த அவ வந்து புரிஞ்சுக்கிறவான்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்றாரு. ஹனுமன் அவருடைய பயணத்தை வந்து தொடங்குறாரு. அவர் வந்து தெற்கு திசையை நோக்கி ஒரு குரங்கு படையோட அவர் வந்து கிளம்புறாரு. அவர் கூட வேற யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்கன்னா, அகண்டா, இவர் யாருண்டா வாலியோடைய பையன், அதுவும் இல்லாம கிஷ்கிந்தையோடைய இளவரசனும் அவரு தான். அவங்க கூட வேற யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்றாங்கன்னா, ரொம்ப வயசான ஞானமிக்க கரடியான ஜாம்பவானும் வந்து அவங்க கூட வந்து சேர்ந்துக்கிறாங்க. நீண்ட தேடுதலுக்கு அப்புறமும் அவங்களால வந்து சீதையை வந்து கண்டுபிடிக்க முடியல. என்ன தேடிக்கி இருக்கீங்கன்ற மாதிரி மேல இருந்து ஒரு வாய்ஸ் வந்து கேக்குது. குரங்குகள் எல்லாம் வந்து அப்படி அண்ணாந்து வந்து பாக்குறாங்க. மேல வந்து ஒரு வல்ச்சர் வந்து இருக்கு. அந்த வல்ச்சர் வேற யாரும் கிடையாது, ஜடாயோடைய பிரதரான சம்பத்தி வந்து பேசுறாங்க. ஹனுமன் வந்து என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து லார்டு ராமாவுடைய ஒய்ஃப் சீதையை வந்து தேடிக்கிருக்கோம்னு சொல்றாங்க. இதை கேட்டவுடனே சம்பத்தி வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து ராவணன் வந்து ஒரு பொண்ணை வந்து தூக்கிக்கிட்டு அப்படியே வந்து இந்த கடலை தாண்டி லங்கை போறத வந்து பார்த்தேன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டவுடனே அனுமனும் அவருடைய குரங்கு படையை வந்து கடல் கரையை வந்து சேர்றாங்க. அங்க போனவுடனே எல்லாரும் வந்து என்ன பேசுறாங்கன்னா, ஜாம்பவன் வந்து என்ன சொல்றாருன்னா, நம்மள இருந்து யாராவது ஒரு ஆள் வந்து இலங்கைக்கு போய் சீதா கிட்ட இருந்து நியூஸ் வந்து கலெக்ட் பண்ணி வரணும்னு சொல்றாரு. ஆனா இவ்வளவு டிஸ்டன்ஸை யாருனால வந்து கவர் பண்ண முடியும், நான் என்னால வந்து செய்ய முடியும், ஆனா எனக்கு இப்ப வந்து வயசாயிருச்சுன்ற மாதிரி ஜாம்பவன் வந்து சொல்றாரு. அகந்தா வந்து என்ன சொல்றாருன்னா, என்னால வந்து அந்த டிஸ்டன்ஸ்க்கு வந்து போக முடியும், ஆனா என்னால வந்து ரிட்டர்ன் வர முடியுமா, அந்த அளவுக்கு என்கிட்ட எனர்ஜி இருக்குமான்னு தெரியலன்ற மாதிரி சொல்றாரு. உடனே ஜாம்பவன் வந்து ஹனுமனை பார்த்து, ஹனுமன், இந்த விஷயத்த உன்னால மட்டும்தான் செய்ய முடியும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஹனுமன் உடனே மலை அளவுக்கு உயரமா வந்து மாறி அப்படியே வானத்தில நோக்கி அப்படியே வந்து பறக்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு குறுக்க வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு மவுண்ட் மாணிக்கா வந்து நிக்குது. ஹனுமன் உடனே என்ன பண்றாருன்னா, இந்த வாங்கிக்கோன்ற மாதிரி ஒரு மைட்டி ப்ளோ வந்து கொடுக்குறாரு. உடனே மாணிக்கம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து உன்னுடைய அப்பாவுடைய ஃப்ரெண்டு தான், நீ வந்து ரொம்ப தூரம் வந்து பயணம் பண்ண போற, கொஞ்ச நேரம் இங்க உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே அனுமன் வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு கொடுத்த வேலையை முடிக்கிற வரைக்கும் நான் எங்கேயும் வந்து ரெஸ்ட் எடுக்க மாட்டேன்ன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. போற வழியில மறுபடியும் அவருக்கு வந்து ஒரு தடங்கல் வருது. அது யாராலன்னு பாத்தீங்கன்னா, த மதர் ஆஃப் சர்பண்டான சுரசா வந்து ஹனுமனை வந்து தடுக்கிறாங்க. சுரசா வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஹனுமன், நீ வந்து என்னுடைய வாய்க்குள்ள போகாம எங்கேயும் வந்து போக முடியாதுன்ற மாதிரி வந்து ஒரு சவுண்ட் வந்து விடுறாங்க. உடனே ஹனுமன் வந்து என்ன பண்றாருன்னா, அவருடைய சைஸ வந்து இன்னும் பெருசாக்குறாரு. சுரசாவும் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய வாயை வந்து இன்னும் அகலமா வந்து திறக்கிறாங்க. ஹனுமன் அப்படியே அவங்களுடைய வாய்க்குள்ள வந்து போறப்போ என்ன பண்ணிடுறாருன்னா, திடீர்னு அவருடைய சைஸ வந்து ஒரு ஃபிளை அளவுக்கு வந்து குறைச்சிட்டு அப்படியே அவங்க மவுத்துக்குள்ள போயிட்டு திருப்பி அப்படியே சடனா வெளியில வந்துடுறாரு. அப்படியே அவர் வந்து சீதையை தேடி அப்படியே வந்து போறாரு. போற வழியில மறுபடியும் அவருக்கு வந்து ஒரு தடங்கள் வருது. அவரை வந்து யார் வந்து தடுக்கிறாங்கன்னா, ஒரு ராட்சசியான சிம்காவங்க வந்து தடுக்கிறாங்க. அவங்களுடைய மேஜிக்கல் பவரை பயன்படுத்தி அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஹனுமனை வந்து அப்படியே வந்து விழுங்கிடுறாங்க. ஆனா ஹனுமன் அவங்களுடைய வகுத்துக்குள்ள போய் என்ன பண்றாருன்னா, அப்படியே அவருடைய சைஸை வந்து அப்படியே பெருசாக்குறாரு. அப்படியே அந்த சிம்காவுடைய பாடி வந்து அப்படியே ரெண்டா கிழிஞ்சோடனே ஹனுமன் அவருடைய பயணத்தை வந்து தொடங்குறாரு. ஃபைனலா அவர் வந்து லங்காவை வந்து ஒரு டஸ்கியான டைம் ஈவினிங் டைம்ல வந்து ரீச் பண்றாரு. சிட்டிக்குள்ள யாரு வந்து பார்க்காம போய் சேர வந்து ட்ரை பண்றாரு. ஹனுமனை இலங்கையோடைய காவல் தெய்வம் வந்து தடுக்குது. நான் இந்த இடத்த வந்து பாதுகாத்துக்கிறப்புறம் என்னுடைய காவலை தாண்டி நீ எப்படி போவன்னு பாக்குறேன்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஹனுமன் வந்து என்ன பண்றாருன்னா, அவங்கள வந்து அடிச்சு அப்படி கீழே வந்து தள்ளிடுறாரு. இதை பார்த்தவொடனே அந்த காவல் தெய்வம் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு ப்ராஃபசி வந்து இருக்கு, ராட்சசர்களை எப்போ ஒரு குரங்கு வந்து அடிச்சு தள்ளுதோ அன்னைக்கு வந்து ராட்சச இனமே வந்து அழிஞ்சிரும், அந்த நாள் இன்னையில இருந்து ஆரம்பிச்சிருச்சுன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ ஹனுமன் வந்து இப்ப என்ன பண்றாருன்னா, ராவணாவுடைய பேலஸ்ல என்ட்ராகிறாரு. என்ட்ராகிறப்போ
ஹனுமன் வந்து என்ன சொல்றாருன்னா, நம்ம போறதுக்குள்ளயும் எனிமியோடைய ஸ்ட்ரென்த்தை வந்து தெரிஞ்சுக்கிடுவோம்ன்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்றாருன்னா, பக்கத்துல இருந்த ஒரு பெரிய மரத்தை வந்து அப்படியே வேரோட வந்து புடுங்கி அவரை தடுக்க வர ராட்சசர்கள் எல்லாத்தையும் வந்து அடிச்சு தும்சம் வந்து பண்றாரு. அப்படியே அந்த இடத்துல இருந்த உயரமான மரத்துல ஏறி நின்றுகிட்டு அவர் வந்து சீதையை வந்து தேடுற வேலையை வந்து ஸ்டார்ட் வந்து பண்றாரு. டே பிரேக் ஆகுற டயத்துல ஹனுமன் வந்து சீதையை வந்து ஒரு சோலை வனத்துல வந்து சந்திக்கிறாரு. ராமன் கொடுத்த அந்த மோதிரத்தை வந்து சீதை கிட்ட வந்து கொடுக்கறாரு. ஹனுமனை பார்த்து சீதை யாருப்பா நீன்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. ஹனுமன் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்றாங்க. உடனே சீதை வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய ஹஸ்பண்ட் இங்க வரட்டும், வந்து ராவணனை வந்து கொண்டுட்டு என்னைய வந்து இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போகட்டும், அப்பதான் வந்து என்னுடைய ஹானர் வந்து ரெஸ்டோர் பண்ணப்படும்ன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சீதை வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய ஜுவல்ல ஒன்னு எடுத்து ஹனுமன்கிட்ட கொடுத்து இந்த ஜுவல்ல வந்து என்ன பண்ணிரு, ராமா கிட்ட போய் சேர்த்துருன்ற மாதிரி சொல்றாங்க. ஹனுமானும் அதை வந்து எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு சீதை கிட்ட குட் பை சொல்லிட்டு அப்படியே வந்து கிளம்புறாரு. கிளம்புற வழியில மறுபடியும் ராட்சசர்கள் வந்து ஹனுமனை வந்து பிடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா ஹனுமன் எல்லாத்தையும் வந்து அடிச்சு தும்சம் வந்து பண்றாரு. ஃபைனலா ஹனுமனை வந்து என்ன பண்றாருன்னா, ராவணனுடைய சன்னான இந்திரஜித் வந்து அவரை வந்து கேப்சர் வந்து பண்றாரு. என்னால இதுல இருந்து ஈஸியா வந்து எஸ்கேப் ஆகிற முடியும், ஆனா நான் லங்கையை விட்டு போறதுக்கு முன்னாடி ராவணனை ஒரு தடவையாவது பார்க்கணும்ன்ற மாதிரி ஹனுமன் வந்து யோசிக்கிறாரு. பிடிச்ச ஹனுமனை அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ரோப்பை வச்சு கட்டி அவரை கொண்டு போய் ராவணனுடைய கோட்ல வந்து நிப்பாட்டுறாங்க. ராவணா அவரை பார்த்து யாரு நீன்ற மாதிரி கோபத்தோட வந்து கேக்குறாரு. அதுக்கு ஹனுமன் வந்து என்ன பதில் வந்து கொடுக்குறாருன்னா, நான் வந்து கிங் சுக்ரீவா லார்டு ராமாவுடைய மெசஞ்சர், நீ வந்து என்ன பண்ணு, மதர் சீதாவை வந்து லார்டு ராமா கிட்ட வந்து ரிட்டர்ன் பண்ணிரு, இல்லைன்னா சாக தயாரா இருன்ற மாதிரி ஹனுமன் வந்து சொல்றாரு. இதை கேட்டவனே ராவணா வந்து கோபத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த குரங்க வந்து கொன்றுங்கன்ற மாதிரி வந்து கத்துறாரு. இதை கேட்ட ராவணனுடைய பிரதரான விபீஷணா வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி தவறெல்லாம் வந்து பண்ணிராத ராவணான்ற மாதிரி அட்வைஸ் வந்து கொடுக்குறாரு. அப்படியே ராவணன் வந்து சிரிச்சுக்கிட்டு, ஓஹோ அப்படியா, அப்போ ஒன்று செய்யுங்க, அந்த குரங்கோடைய வாலில் வந்து தீய வச்சு அப்படியே இந்த ஊர் ஃபுல்லாக வந்து ஊர்வலம் கூட்டிட்டு போங்கன்ற மாதிரி ராவணன் சிரிச்சுக்கே சொல்கிறாரு. உடனே ராட்சசர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, அனுமனுடைய வாலில் வந்து ஒரு துணியை கட்டி அதில் வந்து ஆயில ஊற்றி அப்படியே வந்து தீ வந்து வச்சு விட்டுடுறாங்க. இதை பார்த்து அந்த ராட்சசர்கள் எல்லாரும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலே அவங்களுடைய சிரிப்பு எல்லாமே வந்து மறைஞ்சிருது. என்ன காரணம்னா, திடீர்னு ஹனுமன் வந்து ரொம்ப பெருசா வந்து மாறிடுறாரு. அவருடைய வால்ல வச்சிருந்த அந்த தீய வச்சு என்ன பண்றாருன்னா, இலங்கையில இருந்த சிட்டியில இருந்த வீடுகள் எல்லா ரூஃப்லயும் வந்து அந்த தீய வந்து வச்சுட்டு அப்படியே கடல் தாண்டி அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடுறாரு ஹனுமன்.